ஹாய் காய்ஸ், நீங்க பாத்துட்டு ஒன்டெக் தமிழ் சேனல். நான் உங்களுக்கு கார்த்திக் பேசுறேன். என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்பதான் பிஎஸ்என் சிம்க்கு மாறி இருந்தாலும் சரி, இல்ல பிஎஸ்என் சிம் புதுசா வாங்க போறீங்களாலும் சரி, இந்த வீடியோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படிங்கறது இந்த வீடியோ எண்ட்ல தெரியும் உங்களுக்கு. தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என் பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, நீங்க என்ன பிஎஸ்என் சிம் வந்து ஒர்க் பண்றீங்களா, ஏன் பிஎஸ்என் சிம் மட்டும் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. பிஎஸ்என் சிம் ஏன் சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுல வந்து நல்ல நல்ல ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளான் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கு. அதனாலதான் வந்து நாங்க பிஎஸ்என்எல் வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கிறோமோ தவிர எந்த ஒரு இதுமே கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் பத்தி மாற போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்மையிலோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். அதை பாத்தீங்க அப்படின்னா 120,000 பேர் பார்த்திருந்தாங்க. என்ன காரணம் அந்த வியூஸ் போறக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ எல்லாரும் முழுமையாக பார்த்திருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த வீடியோ போய் சென்றடைஞ்சு கூட சொல்லலாம். அதுதான் காரணம், வேற எதுவுமே இல்லை. என்ன பாத்தீங்க அப்படின்னா, முழுசா அந்த வீடியோ பார்க்கும்போது யூடியூப்ல சஜஷன்ல வந்து அந்த வீடியோ வந்து அடிக்கடிக்கு எல்லாத்துக்கும் போக ஆரம்பிக்கும். அதை பாத்தீங்க அப்படின்னா வியூஸ் வர ஆரம்பிச்சதும் அதே காரணம் தான் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயமும் போய் சேர்ந்ததுன்னு கூட சொல்லலாம். அதனால தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே காய்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோ குழப்பலாம். நீங்க இன்னும் நம்ம ஒன்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நீங்க பாத்துருக்க வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் செய்ய பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிளும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இவங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ரீசார்ஜ் பண்ணாதான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிஎஸ்என் சிம்க்கு மாறிட்டு இருக்கீங்க. மாறிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். சரி, மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. இது வந்து இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்திருக்கணும். நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணா அதுக்கு வந்து சாரி கேட்டிருக்கிறேன். நேற்று பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒருத்தர் வந்து என்ன கொஸ்டின் கேட்டு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால வந்து ஆன்லைன்ல வந்து நான் போட்டோ பிடி பண்ண நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் இருந்து பிஎஸ்என்எல் மாறி இருக்காரு. நீங்க டிஸ்பிளேல பாக்கலாம். அவர் கேட்ட கொஸ்டின்ஸ் இதுதான், நான் வந்து மாறினதுக்கு அப்புறம் வந்து என்னால ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. என்ன ரீசார்ஜ் பண்ண முடியல, நான் வந்து அவர் கேன்சல் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் அவர் வந்து கஸ்டமர் கேர் கேட்டு அவரே தெரிஞ்சுக்கிற பட்சத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நான் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்திருந்தேன். நீங்களும் அதை பத்தி தெரியணும் அப்படின்னா இப்ப டிஸ்பிளே தெரியல 1500 இந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என் கஸ்டமர் கேர் நம்பர். இதுக்கு வந்து கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 45 ரூபாய்க்கு வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கு. இந்த ரீசார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க புதுசா போடுபடி பண்ணதுக்கு அப்புறம் புதிய வாடிக்கையாளராக இருந்தாலும் நீங்க வந்து 25, 35, 45 அப்படி பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ரீசார்ஜ் 25 ரூபீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரீசார்ஜ் வந்து நீங்க கம்பல்சரி பண்ணனா மட்டும்தான் வந்து உங்க சிம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நியூ பிளான்ல வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நீங்க 25 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணக்கப்புறம் அந்த பேலன்ஸ் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும், அந்த பேலன்ஸ் வந்து வந்துடும். ஆனா ஜியோல பாத்தீங்க அப்படின்னா 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்களா, இயர்லி வந்து 99 ரூபாய்க்கு கம்பல்சரி பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பேலன்ஸ் வராது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்ல ஒரு நல்ல விஷயம், 25 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு டாக் டைம் வந்து ஆட் ஆயிரும். இந்த ரீசார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே இயர்லி பண்ணும் அப்படியே மாசம் மாசம் பண்ணுமா அப்படின்னா எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஒரே ரீசார்ஜ் தான் ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பிளான் எவ்வளவு வேணாலும் வந்து இந்த பிஎஸ்என்எல் சிம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், எப்படி போட்டபடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், முதல் விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் வீடியோ வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்கரேஜ்மெண்டா இருக்கும் கூட சொல்லலாம். ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம புது புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.